ஹை கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி நம்ம பீஜன் அண்ட் சிக்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். மார்னிங் 9:00 கிட்ட இருக்கும். இப்போ தான் நம்ம கூப்பே ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எல்லா பீஜனும் வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரவுண்டு கிட்ட நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டு பிறகு தான் இப்போ ஃபுட்டே போடும். நாங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5-6 ரவுண்டு சுற்றிட்டு வந்துடும். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரவுண்டு கிட்ட சுற்றும். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மதியம் டைம்லாம் எங்கேயும் போகாது, நம்ம கூண்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வீட்டு மேலே தான் உட்காந்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு 20 பீஜன் மொத்தமே ரவுண்ட் சிங் போயிடும் கைஸ். போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் வீட்டில் உட்காரோம், இல்லை நம்ம வீட்டில் உட்காரோம். முஸ்கியோட சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசே ஆகலை, ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இன்னும் இதுவே நம்ம அந்த சப்ஜா பேரது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிச்சு சிக்ஸு. இது பார்த்திங்கன்னா ஃபுட்டு சரியாகவே கொடுக்கல போகுது. முஸ்கி கொடுக்காமல் போகவே சிக்ஸே வளரலை, ரொம்ப சின்னதாக இந்த எல்லோ முடி அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா பூரா சைஸே சின்னதாக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம 10-20 நாள் ஆன மாதிரி இருக்குது பொறிச்சு. இது அந்த நம்ம சப்ஜா பேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேரத்து பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. இது ரெண்டுமே இப்போ தான் பறக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இன்னொரு 5 டேஸில் பார்த்திங்கன்னா பறக்கிற மாதிரி ஆகிடும். அது மார்னிங் டைமில் நம்ம மற்ற பீஜன் கூட வந்து ஃபுட்டு எடுக்க ஆரம்பிக்குது. அது ஈவினிங் டைம்லனால் நம்ம சப்ஜா பேரை வந்து ஃபுட்டு கொடுத்துரும். ஸ்பைக்கோட சிக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸில் பார்த்திங்கன்னா பறக்கிற ஸ்டேஜ் வந்துடும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பைக்கு மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து அதனுடைய பேரண்ட் மாதிரி தான் மேல் மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு சிக்கில் எதனா ஒன்றுத்துக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைக் வரும், இன்னொன்றுக்கு பார்த்திங்கன்னா அது வராது, மேல் மாதிரி வராது. நம்ம ஒன்றுக்கு மட்டும் ஃபீமேல் மாதிரி அந்த தலையில் பார்த்திங்கன்னா ஸ்பைக் வரும். அது நம்ம ஸ்பைக் காரனை பார்த்திங்கன்னா எக்கு வச்சுருக்கு, ஆனால் அதனுடைய பேர் தான் எதுனே தெரியல. அந்த மேல் நானும் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன், அது பேரையாக சுத்த மாட்டேங்குது, தனியாக தான் இருக்குது அது ஸ்பைக்கு இப்போ காரனை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எக்கு வச்சுருக்கு புதுசாக ரிட்டன் 2வது வாட்டி. ஆனால் இந்த வாட்டி கன்ஃபார்ம் பொறிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் அது சுத்தமாக அழுவிடுச்சு, ஆனால் செகண்ட் டைம் வச்சது பொறிச்சிடும் எப்படியும். ஸ்பை காரனை பார்த்தீங்கன்னா பெல்ட் அடிக்கிறத எடுக்கலான்னு பார்க்குறேன் வீடியோ, நான் டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. நம்ம நார்மல் டைமில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா கரண் அடிக்குது. நம்ம மொபைல் எடுத்து போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறோம், அப்போ தான் கரண்டே அடிக்கல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது கரண் அடிக்கிறத நான் எடுத்து போகிறேன் கைஸ், மறக்காமல் எடுத்து போடுறேன். நம்ம மிக்சர் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தான் ஆர்டர் பண்ணணும். அது அதுக்குன்னா டெலிவரி வந்து கொஞ்சம் டிலே ஆகி அது வந்து கேன்சல் ஆகி ரிட்டன் அவங்களுக்கே போயிட்டுருக்கு, நமக்கு வரலை டெலிவரி. ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும்ட்டாங்க, அது ஆர்டர் பண்ணணும் இதுக்கப்புறம் தான். ஏன்னா இப்போ நான் ஃபுட்டு வாங்கிட்டேன், அந்த நார்மல் மிக்சரை போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு இன்னும் ஒரு 20 டேஸ் கிட்ட வரும். இப்போ அதுக்கப்புறம் அது காலியிட்டோடனே நான் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாக் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வாங்கி ஒரு 2 இயர் கிட்ட ஆச்சு லேப்டாக்கு. அது எவ்வளோ ப்ரைஸு, எங்கே வாங்கின்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம் கைஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தான் உங்கள் ஜேகே. பாய் கைஸ்.